பழனி அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது. வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி மாசி தேரோட்டம் நடைபெறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் முக்கிய உபக்கோயிலான அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் சுற்றுப்பட்டி கிராமங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் பிரதான கோயிலாகும். இக்கோயிலில் மாசி திருவிழா துவங்குவதை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்த கால் நடுதல் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான திருக்கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது. நேற்று மாலை திருக்கம்பத்துக்கு காணியாளர் அரிவாள் எடுத்துக் கொடுத்ததைத் தொடர்ந்து ராமநாத நகர் அருகே இருந்த ஆலமரத்தில் இருந்து கம்பத்துக்காக திரிசூல வடிவிலான கம்பம் வெட்டி எடுக்கப்பட்டது. பின்னர் கம்பமானது வையாபுரி கண்மாய் அரச மரத்து விநாயகர் படித்துறையில் வைத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் கம்பம் சாட்டுவதற்கான உத்தரவு கிடைத்ததைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ 4 ரத வீதியில் வலம் வர செய்யப்பட்டு மாரியம்மன் கோவில் முன்பு அதிகாலை 3 மணிக்கு சாட்டப்பட்டது. இதையடுத்து நூற்றுக்கணக்கான பெண்கள் கும்மி பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தினர். அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரிசூல வடிவிலான கம்பத்துக்கு பால் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட துவங்கினர். பழனியில் மட்டுமே பூசாரிக்கு இயற்கையாகவே திரிசூல வடிவிலான கம்பம் இருக்கும் இடம் குறித்து உத்தரவு வருவதும் இயற்கையாகவே திரிசூல வடிவிலான மரம் கிடைப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி கொடியேற்றமும் பிப்ரவரி 27ஆம் தேதி திருக்கல்யாணமும் பிப்ரவரி 28ஆம் தேதி மாசி தேரோட்டமும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை பழனி கோயில் இணை ஆணையர் பாரதி, துணை ஆணையர் லட்சுமி மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் செய்து வருகின்றனர்.